Hi friends, in this video, Android mobile there are two useful information we will see. So first one, what is it? You can open this application or website open and log in by register. You can click on continue Gmail. If you click on this, we will see mail ID. If we click on mail ID, we will automatically sign up the application. So in the மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி ஆக்சஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க சோ அது மூலமா வந்து நம்மளோட டேட்டா வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஹேக் நடக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களோட மெயில் ஐடியோட ஆக்சஸ் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்கள நீங்க அலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்க மொபைல்ல நீங்க பார்த்து அதை வந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் சோ அதுக்கு வந்து உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க செட்டிங்ஸ்ல என்னல வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூகுள் அப்படினு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டட் ஆப்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் வந்து ஒரு மெயில் ஐடி சைன் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் ஐடியோட டீட்டெயில் வரும் சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டு மெயில் ஐடி சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெண்டு மெயில் ஐடியும் இங்கே வந்துடும் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அதில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை அப்ளிகேஷனில் என்னோட மெயில் ஐடியை நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கிற என்னோட மெயில் ஐடியை டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகும் திரும்ப டிஸ்கனெக்ட் அப்படின்னு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம அந்த லிஸ்ட்லேருந்து கனெக்டட் ஆப் லிஸ்ட்லேருந்து போயிடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத எந்தெந்த அப்ளிகேஷனில் உங்கள் மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான் அமேசான் அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஏதாவது கடைக்கு போய் ஆஃப்லைனில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட ரேட் வந்து ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் அமேசான் டாட்இன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்டோட ஆன்லைன் ப்ரைஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டை இந்த மாதிரி வந்து கேப்சர் பண்ணுங்கள் இப்போ சர்ச் ரிசல்ட் அப்படின்னு வந்துட்டு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டையும் நான் சர்ச் பண்ணுறேன் இப்போ ஆன்லைனில் நமக்கு அந்த லேஸ் பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் அமேசானில் இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்து அந்த ப்ராடக்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத ஆன்லைனில் இருக்கிற ரேட்டை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்